யாவரையும் ஆண்டவர் இயேசு நீதியின் நாமத்தில் இந்த காலை பொழுதிலே இப்பொழுது கூட நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தெய்வீகமான ஒரு ஆலோசனை ஒன்று பொருந்திய 9:2 வசனத்தை நாம் வாசி கேட்போம். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இல்லாவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாக இருக்கிறேன். கர்த்தருக்கும் நீங்கள் என் அப்போஸ்தலர் ஊழியத்திற்கு புத்திரையாய் இருக்கிறீர்களே. இந்த அருமையானவர்களே, இந்த நாளிலே வேத வசனத்தை வாசித்த பொழுது எந்த ஒரு மனிதன் இந்த பக்திக்கு விரோதமாக இருந்து கிறிஸ்தவர்களை அழிக்கக்கூடிய வகையில் முடிவெடுத்தானோ அந்த மனிதன் பிற்காலத்தில் ஒரு தெய்வீகமான வார்த்தைகளுக்கு சொல்வதற்கு உரிமை பெற்ற ஒரு அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனம் கொடுத்து இந்த அப்போஸ்தலர் கிறிஸ்து யூதர்கள் அல்லாதவர்களுக்கு யாக்கோபனுடைய 12 சந்ததிகளுக்கு அப்போஸ்தலராக 12 பேரையும் யூதர்கள் அல்லாத மற்ற எல்லாருக்கும் பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் அப்போஸ்தலனாக பவுலர் பவுலை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் உள்ள இந்த மனிதன் ஒரு மகத்தான ஒரு ஆலோசனை இங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாயிருக்கிறீர்களே. அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரை, அப்போஸ்தலர் என்று சொன்னால் இயேசுவால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த பூமியில ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் பேர் தான் அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு அவர்கள் தான் முத்திரையாக இருந்தார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக தேவன் ஏற்படுத்தினார். ஆகவே அவர் பூமியில் உள்ள ஏனைய யூதர் அல்லாத மக்களுக்கெல்லாம் எல்லாரும் அப்போஸ்தலர்களாக அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போஸ்தல பட்டத்தை அல்ல, அப்போஸ்தலர் செய்து போன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையிலே உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்தார். ஆகவேதான் இந்த நம்மை போல இந்த கொரிந்து நாட்டில் இருக்கிற அந்த பட்டணத்தாருக்கு கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாயிருக்கிறீர்களே என்று எழுதுகிறார். அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரை என்று சொல்லும் பொழுது இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர் உபதேசம் அப்போஸ்தலர் 2:42 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய ஊழியம் இந்த ஆண்டவர் இயேசு என்னைக்கு சிலுவையிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதை பேதுரு எந்த உபதேசத்தால் அன்னைக்கு பேசினாரோ அன்றையிலிருந்து அப்போஸ்தலருடைய உபதேசம் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அப்போஸ்தலருக்கு சபை கிடையாது. இந்த அப்போஸ்தல ஊழியத்தை அவர்கள் கிறிஸ்துவின் சபையிலே தான் செய்தார்கள். கிறிஸ்துவின் சரீரமான சபைக்காக தான் அவர்கள் அப்போஸ்தல ஊழியம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்காக ஒரு தனியாக சபை கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் இப்பெல்லாம் அப்போஸ்தல சபை அது ஒரு ஊழியம் ஆரம்பிச்சு அப்போஸ்தல சபையை பிரபலமாக உலகம் முழுதும் அப்போஸ்தலருக்கு சபை, கிறிஸ்துவுக்கு மாத்திரமே சபை. அது பெந்தகோஸ்தால அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவின் சபை சரீரமான சபையின் அந்த மகத்துவம் அநேக மக்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அங்கே அந்த சபையில வருகிறவர்கள் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மற்ற எந்த சபையில் இருந்தாலும் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்க முடியாது. கிறிஸ்துவின் சபையிலே மாத்திரம் இருக்கும் பொழுது அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்க முடியும் என்று பதிவு செய்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த அப்போஸ்தல ஊழியம் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் எந்த ஊழியத்தை செய்தார்கள், யார் சொன்ன ஊழியத்தை செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அதைதான் நாம் முதல் நூற்றாண்டு நடந்த சம்பவத்தை நாம் விவரமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இயேசு கிறிஸ்து தேவனால் பூமியில் அனுப்பப்பட்டார். அனுப்பப்பட்ட போது அவர் எந்த ஊழியத்தை செய்தாரோ அதே ஊழியத்தை செய்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இன்றைக்கு அந்த 12 அப்போஸ்தலர்கள் எந்த ஊழியத்தை செய்தார்களோ
அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் தான் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரை ஏற்கிறவர்கள். ஆனால் அந்த அப்போஸ்தல சொல்லாத ஒரு ஊழியத்தை, சொல்லாத ஒரு வார்த்தையை போதித்து பக்தியை வெளிப்படுத்துகிறவர்களானால் அவர்கள் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையா இருக்க முடியாது. முத்திரை என்று சொன்னால் அதுக்கு மகத்துவம் இருக்கிறது. ஒரு சாதாரண இந்த இப்போ நமக்கு வந்து ஒரு கலெக்டர், இந்த மாகாணத்தில் வந்து கலெக்டர் வந்து கையெழுத்து போட்டார்னா அதுக்கு மீறி யாரும் வந்து செயல்பட முடியாது. கலெக்டர் முதல்ல அவர் கலெக்டர் முதல் கொண்டு இந்த நாட்டினுடைய பெரிய உயர் பதவி, உயர் அதாவது ஜனாதிபதி, அவர் வரையிலும் அவருடைய பேர் முத்திரை போட்டு கையெழுத்து போட்டிருக்கிற அந்த சீல் வைக்கிறதுன்னு சொன்னால் அதை மீறி ஒரு கலெக்டர் போட்ட உத்தரவை அதாவது ஒரு மாகாணத்தில் அதை என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. அதுபோல இந்திய நாட்டு ஜனாதிபதி போடுகிற ஒரு உத்தரவை இந்திய நாடே மீற முடியாது. அதுபோல அந்த முத்திரைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. அதுபோலதான் இந்த பக்தியிலே அப்போஸ்தல ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சிறப்பு யாருக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் கிறிஸ்துவின் சபையிலே தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரையாக இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு லெட்டரை வெக்கும் பண்ணினா முத்திரையை பார்ப்பாங்க. அந்த முத்திரையை வந்து கலெக்டர் தான் உடனே சட்டத்தை அமலாக்குவாங்க. அல்லது அதுக்கு உரிமை பெற்றவர்கள் ஒரு அந்த முத்திரை போதுனா நம்ம கூட பார்க்குறோம். படிப்புக்கு மற்ற அதாவது அந்த சர்டிஃபிகேட் வாங்கும் அந்த ஸ்கூலுடைய முத்திரை இருக்கும். அந்த ஸ்கூலுடைய முத்திரை இல்லைனாக்கா அவன் என்ன செய்ய மாட்டாங்க, காலேஜில் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா படிப்பும் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான்னு சொன்னால் அந்த எந்த படிப்பை கடைசியாக முடிச்சானோ அதில் முத்திரை இருக்கும். அந்த முத்திரை இல்லைன்னு சொன்னால் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான். ஆகவே முத்திரைக்கு அவ்வளவு மகத்துவம், வலிமை இருக்கிறது. அதுபோல நாம் எல்லாம் ஒரு கிறிஸ்தியன் சபையின் முத்திரையாக இருக்கிறோம். எப்படி முத்திரையாக இருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது இயேசுவானவர் பூமியில என்ன ஊழியம் செய்தாரோ அதுதான் இன்றைக்கு அப்போஸ்தலர் செய்ததை நாம் செய்வோம் என்று சொன்னால் நாமும் அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு முத்திரையாக காணப்படுகிறவர்களாக இருப்போம். இந்த முத்திரை தான் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு குத்தப்பட்டிருக்கிற இந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்போஸ்தல ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறவர்கள், அப்போஸ்தல ஊழியத்தை செய்கிறவர்கள் என்று சொல்கிற அந்த முத்திரை தான் இன்னைக்கு உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் இந்த பூமியில வந்தபோது அவர் செய்திருக்கிற, அவர் ஊழியம் செய்திருக்கிற அந்த மகத்துவங்களை பார்க்கும் பொழுது யோவான் 5:30 வாசி கேட்போம். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பினவருக்கு சித்தமானதை தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இயேசு வந்து அவருக்கு சித்தமானதை செய்யல. யாருக்கு சித்தமானதை செஞ்சாரு? என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை அவர் செய்தார். பிதாவுக்கு சித்தமானதை செய்தபடியினாலே நான் எடுக்கிற முடிவு எல்லாம், என் தீர்ப்பு எல்லாம் எப்படி இருக்கிறது, நீதியாக இருக்கிறது என்று சொன்னார். தர்மியானவர்களே, இயேசு அவர் என்ன ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கும் பொழுது தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்திருக்கிற ஊழியத்தை செய்தார். தன்னை அனுப்பினவரை மகிமைப்படுத்துகிற ஊழியத்தை பூமியில செய்தார். தன்னை மகிமைப்படுத்துகிற ஊழியத்தை அவர் செய்யவில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் வேதத்தை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்தி கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்துவை போற்றுகிறார்கள். அது அப்போஸ்தல ஊழியம் அல்ல. கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரோ அதை செய்வது தான் அப்போஸ்தல ஊழியம். அப்படி பார்க்கும் பொழுது என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை செய்கிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது என்று சொன்னார். யோசித்து பாருங்கள். அதே அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் 36 சொல்லும் பொழுது யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படி பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிற கிரியையே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இவர் தானாக வரல, இவர் யார் அனுப்பினாரு? பிதா அனுப்பினார் என்று இவர் செய்கிற கிரியை சாட்சி கொடுத்தது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவே பிதாவாக இருந்து அவராக தானாக பூமிக்கு வந்து செயல்பட்டார் என்று போதிக்கப்படுகிறது. அது அப்போஸ்தல ஊழியம் அல்ல. ஆகவே பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும்
நான் செய்து வருகிறதுனான கிரியையே பிதா என்னை அனுப்பினார் என்று என்ன செய்த இயேசு கிறிஸ்து செய்த கிரியை அவருடைய வல்லமை அவருடைய அற்புதம் யாரை வெளிப்படுத்தியது தேவனை வெளிப்படுத்தியது தேவனை மகிமைப்படுத்தியது எல்லாரும் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இன்றைக்கு இருக்கிற ஒரு உலகமானது இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திரிக்கிற உலகமாக மாறி போய்விட்டது இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஊழியத்தை அவர் செய்தார் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆறாம் அதிகாரம் 38 வசனத்தில் என்னை என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார் ஆக இந்த பூமியில் இயேசு வந்தது யார் சித்தத்தை செய்வதற்கு என் சித்தத்தை செய்வதற்கல்ல என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல ஏழாம் அதிகாரத்திலே 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பூமியில வர்றவங்க அதாவது ஒருவேளை அவர் அவருக்கு மேல பிதா இல்லை என்று சொன்னா அவரை பெருமைப்படுத்தி கொண்டிருப்பார் நான் தான் அந்த பிதா என்று சொல்லியிருப்பார் அல்லது எனக்கு மேல யாரும் அதிகாரம் இல்லை எனக்கு மேல ஒரு மகத்துவம் இல்லை என்று பேசியிருப்பார் சுயமாய் பேசியிருப்பார் சுயமாய் சிந்திச்சிருப்பார் சுயமாய் சொல்லியிருப்பார் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது ஏழாம் அதிகாரம் 8 வசனம் 18 வசனத்துல சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் இன்னைக்கு எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்து மகிமை தேடுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து யாருக்கு மகிமை தேடினார் இயேசு கிறிஸ்து யாரால் அனுப்பப்பட்டு வந்தார் இயேசு கிறிஸ்து யாருடைய மகத்துவத்தை பேசினார் இயேசு கிறிஸ்து யாரை பூமியிலே வெளிப்படுத்தினார் என்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது ஒரு பொழுதும் அவர் தன்னை என்ன செய்யல பெருமைப்படுத்தவில்லை ஆகவே சொல்கிறார் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான் தன்னை அனுப்பினவருக்கு மகிமை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் இயேசுவோ யாருக்கு மகிமை தேடினார் தன்னை அனுப்பினவருக்கு மகிமை தேடினார் சின்ன உதாரணம் சொல்லும் பொழுது அவர் ஜெபிக்கிற பொழுது கூட இதே மத்தேயு புத்தகத்திலே 11 அதிகாரம் 25-26 வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் வானத்துக்கு மேலே கண்களை ஏறெடுத்து பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இயேசுதான் ஆண்டவர் அவருக்கு மேல் ஒரு ஆண்டவர் இவரை ஆளுகிற ஒரு அவர் இவரை ஆளுகிற ஆண்டவர் உலகத்தையே ஆளுகிற ஆண்டவர் என்று அவர் ஜெபிக்கிறார் பிதாவே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து இந்த பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று ஜெபிக்கிறார் வானத்துக்கு நேரம் கண்களை எடுத்து வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து இந்த பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடி ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தினார் பேசினார் சொன்னார் அதைத்தான் பூமியில் அவர் செய்தார் ஆகவே பிரியமானவர்களே இப்படி செய்வது உங்களுடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாக இருக்கிறது என்று 26 பேர் முடிப்பார் ஆகவே இயேசுவே முழங்கால்படியிட்டு தேவனை மகிமைப்படுத்தி எனக்கு மேலே மகத்துவம் உள்ள தேவன் எனக்கு பெரியவர் என்று சொல்லியிருக்கிறார் எல்லாருக்கும் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறார் நீங்க பார்க்கும் பொழுது யோவான் 14 அதிகாரம் 28 பார்க்கும் பொழுது யோவான் அதே மாதிரி 8 அதிகாரம் 29 வசனத்தை பார்க்கும் பொழுது எல்லாரிலும் பெரியவர் என்று சொன்னார் என்னிலும் பெரியவர் என்று சொன்னார் அப்படி பெரியவரை நோக்கி ஜெபிக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள் சுயமாய் பேசுகிறான் சுய மகிமை தேடுகிறான் தன்னை அனுப்பினவருக்கு மகிமை தேடுகிறது உண்மையுள்ளவர் அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையானவர் ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் தான் உண்மையற்றவர்கள் ஆனால் கிறிஸ்தவன் சபையில் இருக்கிறவர்கள் உண்மை இல்லாதவர்கள் அல்ல உண்மை உள்ளவர்கள் அதனால தான் என்ன பண்றோம் ஏசு என்ன ஊழியம் பண்ணாரோ அதே ஊழியத்தை நாம் செய்கிறோம் பாத்தீங்களா அந்த முத்திரை என்ன அப்போஸ்தலருக்கு அந்த முத்திரை கொடுத்தார் அப்போஸ்தலருக்கு ஊழியத்தின் மூலம் நமக்கு கிறிஸ்தவன் சபைக்கு முத்திரை கொடுத்தார் நாம் அந்த முத்திரையிலே செயல்படுவோம் இவள் எல்லாம் சொல்லி அரு 8 அதிகாரத்துல 26 வசனத்துல அவர் என்ன பேச வந்தார் என்ன பேசினார் என்பதை அழகாக சொல்லுவார் 8 அதிகாரம் 26 உங்களை குறித்து பேசவும் நியாயத்திற்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்துல கேட்டவைகளை உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்னை அனுப்பினவர் யாரு சத்தியம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர் என்று சொன்னால் அதற்கு மேலாக ஒரு சத்தியம் உள்ளவர் யார் என்று சொன்னால் இயேசுவை அனுப்பினவர் இயேசுக்கு மேலான ஒரு சத்தியம் உள்ளவர் சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம் ஆகவே அவர் சொல்லுகிறார் அவர் இடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு நான் சொல்லுகிறேன் அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் நான் பூமியில செய்தேன் என்று சொன்னார் அப்படி சீஷர்களை தெரிந்து கொண்டார் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்
சீஷர்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். கடைசியாக இந்த ஆண்டவர் செய்த ஊழியத்திலே பார்க்கும் பொழுது 17 வசனத்திலே அவர் இந்த ஊழியத்தை செய்து முடித்து கடைசியாக ஒரு ஜபம் செய்வார். அந்த ஜபத்தின் மூலமாக அவர் என்ன பேசியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டது, மகத்துவமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பார்க்கிறோம் 4 வசனத்துல, பூமியிலே ஜபம் செய்கிறார். நான் முதல்ல ஒரு ஜபம் சொன்னேன், மத்தேயு 11 அதிகாரத்துல 25-26 அவர் ஊழியத்தை தொடங்கும் போதே ஒரு ஜபம், பிதாவை நோக்கி ஜபம் பண்ணாரு. இப்போ ஊழியத்தை முடிக்கிறார், முடித்த பிறகு ஒரு ஜபம் பண்றாரு பிதாவை நோக்கி. என்ன ஜபம்? 1 பார்க்கும்போது, இயேசு இவளை சொன்ன பின்பு கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது என்று ஜபத்தை ஆரம்பிப்பார். யாரிடத்துல ஜபம் பண்றாரு? பிதாவிடத்துல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவன் யாரிடத்துல ஜபம் பண்றாங்க? இயேசு இடத்துல. அதனால்தான் அக்கிரம செய்கைக்காரனை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். ஏய் பிசாசு ஓட்டி அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றவன் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்றான். இயேசு பேரை சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது அக்கிரம செயல் என்று சொல்லுங்க. ஆகவே பிரியமானவளே, இங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்லும் பொழுது பார்க்கிறான், அப்படியே ஜெபம் பண்ண வந்து 4 இருந்து ஆரம்பிப்பாரு. பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு பூமியில வந்து யாரும் மகிமைப்படுத்த, தன்னை மகிமைப்படுத்தவே இல்லை. நல்ல போதாதான் ஒருத்தவன் தான் என்னை பார்த்து நல்லவனே என்று சொல்வானேன்னு சொன்ன மத்திய 16 அதிகாரம் எனக்காக 16 ரெண்டு வசனங்களை தொடர்ந்து சொல்வார். என்னை பார்த்து நல்லவன் என்று சொல்வானேன். 19 அதிகாரம் 16-17 பார்க்கப்படுது மத்தையில. ஒரு வந்து அவரை நோக்கி, நல்ல போதவரே, நித்திய ஜீவனத்திற்கு, நல்ல போதவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் கேட்டான். அதுக்கு அவர், என்னை நல்லவன் என்று ஏன் சொல்வானே? நான் செய்யும்படி நீ நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அப்போ இயேசு பூமியில பிதாவை மகிமைப்படுத்தினாரு, அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடித்தாரு. பிதாவே, உலகம் உண்டாததுக்கு முன்னாலே உம்மிடத்தில் எனக்கு உண்டா இந்த மகிமையினாலே இப்பொழுது என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். உலகம் உண்டாததுக்கு முன்னாலே ஒரு தேவனிடத்தில் இருக்கிறார். அங்க எவ்வளவு ஹானர் இருந்தது, மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது, அதே மகிழ்ச்சி எனக்கு கொடுக்க வேண்டும் இந்த பூமியை வரப்போறேன்னு ஜெபிக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். தேவன் ஒருவர் இருக்கிறார் கிறிஸ்துவின் சபைக்கு மட்டும்தான் தெரியுது. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவின் சபைக்கு மட்டும்தான் தெரியுது. கிறிஸ்துவின் உபதேசத்தில் கீழ்படுகிறதுனால நமக்கு தெரிகிறது. நாம் கூட மனுஷனுடைய உபதேசம் கீழ்படி தெரியாது. நமக்கு கண் சொருகி போன குருடலா இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. மன பிசாசாருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நம் கண்கள் பொருளாக்கப்படவில்லை. ஏன்? நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருப்பதனாலே, நேசிப்பதனாலே, ஒப்பு கொடுத்ததுனாலே. மேல சொல்றது, நீர் உலகத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்து அவர்கள் உம்முடைய வசனத்தை இப்பொழுது கை கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் சீஷர்கள் தெரிஞ்சுக்கிறாரு, அவர் கற்றுக் கொடுத்தாரு. அவங்க வந்து இதுவரை நான் யாரு எங்கிருந்து வந்தேன்றது கத்துக்கினாங்க. நான் சொல்ற வசனம் யாருடையது என்று தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றார். அதை அடுத்து 7 வாசிக்கும் பொழுது, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானவை என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். ஈஸ்வரர்களே அறியாமல் தான் திண்டாடிருந்தாங்க, இப்பொழுது தெளிவாயிட்டாங்க. தேவன் தான் அனுப்பியிருக்கிறாரு, நான் பேசுறது தேவன் சொல்லிதான் நான் பேசுறேன்றது இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். 8 அவர் சொல்வாரு, என்ன சொல்வாரு? நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாக அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, என்ன பிரியமானவர்களே, நீர் என்னை அனுப்பினீர் என்று இப்பொழுது விசுவாசித்திருக்கிறார்கள். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் என்னுடையதில்லை, என் பிதாவினுடையது என்று தெரிந்திருக்கிறார்கள். அதனால இவர்களுக்கு வேண்டுகிறேன் என்று சொன்னார். இந்த தர்மியான ஊழியத்தை ஆண்டவர் எந்த ஊழியத்தை செய்தாரோ அந்த ஊழியத்தை சீஷர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த அப்போஸ்தலர்களை வசனத்தில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களை இவர் தேர்வு செய்கிறார். லூக்கா புஸ்தகத்தில் 6 அதிகாரம் 12-13 வாசிக்கும் பொழுது,
அவர் ராவெல்லாம் மலை மேல போய் பிரசங்கம் பண்ணார். எதுக்கு பிரசங்கம் பண்ணார்னா அப்போஸ்தலர்களை தேர்வு செய்வது. அது பிரசாதம் ஜெபம் பண்ணிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வர்றார். வந்தவனி தன் சீஷர்கள் எல்லாரையும் தன் இடத்துல வர வச்சார். எல்லாரும் அவர் இடத்துல வந்தாங்க. எல்லாரும் அவர் இடத்துல வந்தபோது அதுல குறிப்பாக எத்தனை பேர் தெரிந்து கொண்டார்? 12 பேர் தெரிந்து கொண்டு அந்த 12 பேருக்கு என்ன பேர் வச்சாரு? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 13. அப்பொழுது பொழுது விடிந்து அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்கள் அவ்வளோ கூட்டத்தில் 12 பேரை மட்டும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இப்போ அப்போஸ்தலர் சபையில் இருக்கிறவங்கலாம் அப்போஸ்தலர். அப்போஸ்தலருக்கு ஒரு சபை ஆரம்பிச்சிட்டு அங்கே போய் யார் யார் அந்த பட்டத்தை வாங்கிக்கிறாங்களோ அவங்களாம் அப்போஸ்தலர். ஒரு காலம் வர முடியாது. அப்போஸ்தலர் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த பட்டத்தை, அதாவது தகுதியை இழந்து போன யூதாஸ் காரியத்தை இழந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் 11 அதிகாரத்தில் அந்த அப்போஸ்தலர் பட்டத்துக்கு அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு 12 பேர் இருக்கணும். தந்தபோஸ்தாலுக்கு சபை ஆரம்பிக்கணும். சபை ஆரம்பிக்கும் போது 12 சீஷர்கள் இருக்கணும். ஆனால் 11 சீஷர் இருக்கிறாங்க. ஏற்கனவே என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்து நாட்டு கொண்டு செத்து பண்ணார் யூதாஸ் காரியம். அப்போ அவருக்கு பதிலாக எத்தனையோ சீஷர்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரை வர வச்சு இயேசு கிறிஸ்து ஊழியர் தொடங்கினது வந்து கடைசி வரைக்கும் யார் இருந்தாங்கன்றத அதை செலக்ட் பண்ணாங்க. அந்த அவ்வளோ சீஷர் கூட்டத்தில் 2 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. எல்லா ஈவெண்ட்லேயும் இருந்தாங்க, எல்லா கரெக்டாக நேரத்துக்கு வந்தாங்க, எல்லாத்துலேயும் கலந்துருந்தாங்க. இங்கே கூட வருஷம் உள்ள போன பிறகு கரெக்டாக யார் வந்து சபை ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த இதில் யார் வந்து கரெக்டாக வந்தாங்கன்னு தேர்வு செய்யும் போதே எல்லாரும் தேர்வு செய்யப்பட முடியாது. எல்லா சபைகளும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்களா தேர்வு செய்யும் போது அதுவும் வந்து முடியாது. ஆனால் அதில் 2 பேர் தேர்வு செஞ்சுருக்காங்க. அந்த 2 பேரில் சீட்டு குடிக்க போட்டாங்க. சீட்டு யார் பேருக்கு வந்தது? மத்தியாஸ் பேருக்கு வந்தது. அந்த மத்தியாஸ் மாத்திரமே 2 பேர் கடைசி வரைக்கும் பார்த்தாங்க. 2 அப்போஸ்தலர் சேர்த்துருக்கலாமே இல்லை? ஒரே ஒரு அப்போஸ்தலர் தான் செஞ்சாங்க. சேர்த்து கொண்டு 12 பேர் என்ன பண்ணுறாங்க? மேல் வீட்டில் காத்து கொண்டு இருந்தார்கள். அங்கே பெந்தகோஸ்தலம் அன்றைக்கு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். முதல்ல நெஞ்ச 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவின் சரீரமான சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ அந்த சரீரமான சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தினுடைய நிறைவு இருக்க வேண்டும். அப்போ இந்த அப்போஸ்தலர் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? இயேசுவால். 12 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த 12 பேரும் உலகத்தில் ஊழியம் செய்யறதுக்கு அனுப்பினார். மத்தேயு புஸ்தகத்தில் 28:18-3 வாசிக்கும் பொழுது அந்த அப்போஸ்தலருக்கு அவர் என்ன சொன்னார், அவர் என்ன கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, வானத்துக்கும் பூமிக்கும் பேருக்கு சர்வ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள்லாம் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவன் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணாங்க. யார் பண்ணாங்க? அப்போஸ்தலர் பண்ணாங்க. யார் சொன்ன உபதேசத்தை பண்ணாங்க? இயேசு சொன்ன உபதேசத்தை பண்ணாங்க. சீஷராக்கி அப்போஸ்தலர் ஆக்கி இல்லை. நாம யாரும் அப்போஸ்தலர் ஆக முடியாது. எல்லாரும் சீஷராக முடியும். நாம எல்லாம் கிறிஸ்தவர்களாக முடியும். ஆனால் அப்போஸ்தலர் ஆக முடியாது. ஆகவே பார்க்கும்போது நான் உங்களுக்கு உபதேச யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். அதே போலதான் இந்த அப்போஸ்தலர்கள் இந்த ஊழியத்தை என்ன, இயேசு வந்து ஊழியத்தில் பூமியில ஊழியம் பண்ணாரு, அவன் 2 பேர் தெரிஞ்சு கொண்டாரு. அந்த 12 பேருக்கு என்ன ஊழியம் செய்யணுன்றத சொல்லி பூமியில என்ன செய்யறாரு சொல்லிட்டு பரமேறி போகிறார். இப்போ அந்த ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்யும் போது முதல் பெந்தகோஸ்தாலனுக்கு 3000 பேர் இருதயத்தில் குத்தப்பட்டவங்களா நாங்கள் என்ன செய்யணும்னு கேள்வி கேட்டாங்க. அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவங்களா சகோதரர் நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கேட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த அப்போஸ்தலர் செய்த ஊழியம்தான், அப்போஸ்தலர் செய்த உபதேசம் தான். அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவங்களா சகோதரர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 2 வசனங்களை அதை சுருக்கமாக வாசித்து கடந்து வரும். 2 அதிகாரம் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 32 வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். யார் உயிரோடு எழுப்பினது? அவரே வந்தாரு, அவரே உயிரோடு எழுந்தினார், அவரே வாழ்ந்துட்டு போயிட்டார். தேவனால் அனுப்பப்பட்டு வந்தார். தேவனுடைய உத்தரவுக்காக மரித்தார். தேவனுடைய வல்லமையினால் உயிரோடு எழுப்பப்பட்டார். ஆகவே தொடர்ந்து பேசுவார், இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவரை
தேவ அனுப்பினார் நீங்க அவரை கொலை செஞ்சிட்டீங்க சிலுவையில் அறைஞ்சிட்டீங்க கொன்னுட்டீங்க ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு அவரை உயிரோடு எழுப்பி பரலோகத்தில் இன்றைக்கு தன் வலது பாசம் உட்காரும்படி வீட்டில் இருக்கும்படி செய்திருக்கிறார் என்று இவர் பிரசங்கிக்கிறார் 36 வாசிக்கிறோம் ஆகையா நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவர் கிறிஸ்துமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயம் அறிய கடவுள்கள் என்று பிரசங்கித்தார் இயேசு அனுப்பினாரு அவரை சிலுவை அடிச்சு சித்தவதை பண்ணி சிலுவையில் கொடுத்து பண்ணிட்டீங்க ஆனாலும் தேவன் அவரை கைவிடல அவர் உயிரோடு ஏற்றினார் இதுதான் சுவிசேஷம் இயேசு எல்லாருக்கும் மறித்தார் எல்லாருக்காக அர்ப்பணித்து ஜீவனை கொடுத்தார் தேவன் அவரை மூன்றாம் நாள் உயிரோடு ஏற்றினார் அதுதான் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தை அவருடைய அப்போஸ்தலர் மூலமாக இயேசு ஊழியம் செய்யும்படியாக அனுப்பினார் ஆகவே பிரியமானவர்களே இப்படிப்பட்டது அவங்க 37 பார்க்கும்போது அவங்க எல்லாரும் அத்தனை பேர் இருதயத்தில் குத்தப்பட்டவங்களா சகோதரரே நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ நீங்கள் எல்லாரும் நினைச்சீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் அனுப்புகின்ற ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் சொன்னார் 3000 பேர் ஞானசானம் பெற்றார் ஆகவே பிரியமா இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் தொடர்ந்து நடந்தது இதே அப்போஸ்தலர் நடப்படியில் 3:15 வசனத்தில் பார்க்கும்போது பேதுரு மறுபடியும் பேசுவார் பேதுரு எழுந்து நின்று பேசும்போது ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார் என்பது யார் சாட்சி அப்போஸ்தலர் சாட்சி இயேசுவை தேவன் அனுப்பினார் என்பதற்கு யார் சாட்சி அப்போஸ்தலர் சாட்சி ஆனால் இன்னைக்கு இருக்கிற எந்த எந்த மகானும் எந்த எந்த ஞானியும் அதுக்கு சாட்சி அல்ல ஆகவே பிரியமானவர்களே ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் தேவன் அவரை மறுத்தொழுந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள் அதுக்கப்புறம் 3:15 ஒரு சப்பானி பிறவியிலிருந்து தன் தாயின் நாட்டில் பிறந்தவனை சுகமாக்கினார் ஏது உடனே அவன் நிமித்தம் ஒரு பிரச்சனை வந்தது அப்பொழுது சீஷர்கள் என்ன பண்ணாங்க ரோமர்கள்லாம் யூதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க அந்த எருசலேமில் இருக்கிற பிரதான ஆசாரியர் இவங்களை வர வச்சு இவங்களை கண்டித்து இவங்க செஞ்சது வெளிப்படையாக இருக்குது எல்லாம் அவன் 40 வயசு உள்ளவனா சுகமாக்கப்பட்டவன் 40 வயசு உள்ளவனாக இருக்கிறான் எல்லாரும் பார்த்தாங்க வெளிப்படையாக இருக்கிறதுனால இவங்களை நாம் ஒன்றும் தண்டிக்க முடியாது கொலை செய்ய முடியாது ஆனாலும் அவங்களை எச்சரித்து அனுப்பணும்னு ஒரு முடிவு செஞ்சாங்க அப்படி எச்சரித்து அனுப்பும்போது 4:00 வாசிக்கிறோம் 4:19 வாசிக்கும் பொழுது அந்த எச்சரிக்கும் போது என்ன பண்ணாங்க அவர்களை அழைத்து இயேசு நாமத்தை குறித்து எல்லாரும் பேசக்கூடாது என்றும் அவர்கள் கட்டையிட்டார்கள் அப்போ பேதுரு யோவான் என்ன சொல்றாங்க அவளுக்கு பிரயோஜனமாக தேவனுக்கு செவி கொடுத்து பார்க்கிறோம் உங்களுக்கு செவி கொடுப்பது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமா என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொன்னார்கள் அப்போ யாருக்கு செவி கொடுக்கணும் சொன்னாங்க தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின அந்த தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும் அந்த தேவன் உயிரோடு இவரை எழுப்பினார் அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அது சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை மகத்தான ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் செய்த ஊழியம் மகத்தானது தொடர்ந்து அப்படியே பார்க்கும்போது 5:00 இந்த அருமையான யோசித்து பாருங்க 5:00 மறுபடியும் பேதுரு யோவான் பேசுகிறார்கள் அநேகர் சுகமாக்கப்படுகிறார்கள் அன்னனியா சப்பிரால் வந்து என்ன பண்ணாங்க அங்கே செத்து போற தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்றதுனால செத்து போனார்கள் மறித்து போனார்கள் அநேகர் விசுவாசம் ஆனாங்க அநேக ஊர்ல படுக்கையில இருந்து உங்க கட்டில இருந்து தூக்கி வந்தவங்களாம் பேதுரு வந்திருக்கிறார் கேள்விப்பட்டிருந்து யோவான் வந்திருக்கிறார் கேள்விப்பட்டு தூக்கி வந்தவங்க என்ன பண்ணாங்க அது வியாதியா வந்தவங்க ரொம்ப சீரியஸா இருக்கணும் கொண்டு வந்தவங்க சுகமாக்கி போனாங்க இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல யூதர்களுக்கு அதாவது அந்த ரோமர்களுக்கு மறுபடியும் கோபம் வருகிறது மறுபடியும் தேவாலயத்துல ஒரு கூட்டம் கூட்டி இவங்க எப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க சிறைச்சாலை அடிச்சவனே தேவ தூதன் வந்து இவங்க சிறைச்சாலை விடலைக்கு இவங்களை வெளியனுப்புறாரு மறுபடியும் வந்து அந்த தேவன் இயேசு கிறிஸ்துக்கு மேல உள்ளவர் மகத்தான தேவன் என்பதை பேசுகிறார் இதை பேசுறத வந்து எல்லாரும் சொல்றாங்க நீங்க சிறையில் அடைத்தவங்க இன்னைக்கு வெளியில வந்து சுதந்திரமா எல்லாம் இயேசுவை பற்றி இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் சொன்ன நேரத்துல அப்போ அவங்க மறுபடியும் அவங்க கூப்பிட்டு என்ன பண்றாங்க 27 பார்க்கும் பொழுது அப்படி அவர்களை அடைத்து வெளியரங்கமாயிடுச்சு இனிமே அவங்களை வந்து என்ன பண்ண முடியாது எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் தண்டிக்க முடியாது என்பதனால அவங்களை பயமுறுத்தி மறுபடியும் அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அப்படி அவர்களை 5:00 அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியர் அவர்கள் நோக்கி நீங்கள் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பினீர்கள் அந்த மனுஷனுடைய ரத்தப்பிழையை எங்கள் மேல் சுமத்தலாம் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார்
அதற்கு பேதுரு யோவான் என்ன பதில் சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 29ல அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷருக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுவது அவசியமா இருக்கிறது என்று போதித்தார்கள். நீங்க எங்களை எச்சரிக்கிறீங்க, நீங்க உயிரோட கூட கொண்டு போறீங்க, அப்படியே நீங்க கொன்னா கூட எங்க சரீரத்துக்கு தான் அழிவு வரும், எங்க ஆத்மாவுக்கு என்ன செய்யாது, அழிவு வராது. எங்க ஆத்மாவை நரகத்துல அதான் சொல்லுவாரு மத்தேயு புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு வசனத்தை அருமையாக சொல்லுவார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இந்த சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்துல கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படுங்கள் என்று சொல்வார். நிறைய பேர் பயப்படுறது என்னது, அது இந்த பூமியில இருக்கு அதையோ அது எங்களுக்கு தொலை கொடுப்பாங்க, பிரச்சனை கொடுப்பாங்க, அதனால நான் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொரு வந்து யோசனை பண்றேன் அப்படி விலகி போவாங்க. ஆனா இவங்க உயிரை பத்தியே கவலைப்படல. அதை வாசிப்போம், பயப்படாதீர்கள் போறதுக்கு வேண்டிய உயிர் தான் இங்க வச்சுக்கிறோம், யாரும் சொந்தமா வச்சுக்கிறதுக்கு உயிரை வச்சுக்கல. நீ என்னதான் கட்டி பிடிச்சாலும் என்ன பண்ணும், இவ்வளோ பத்திரமா கூட்டி பொட்டியில போட்டு சீல் போட்டு வச்சிருந்தா கூட உன்னால அதை என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியாது. தேவன் அதுக்காக தானே பண்ணாரு, பிறக்கும் போதே நீ மறிப்பாய் என்ற உத்தரவாக கூட அவன் அனுப்பிச்சிருக்கிறார், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற உத்தரவாக தான் யாரும் அனுப்பிச்சாரு, யாபிரகாம் அனுப்பிச்சாரு. நீ மண்ணில இருந்து எடுக்கப்பட்டாய், அந்த வார்த்தை என்ன அர்த்தம், உன்னை உருவாக்கின மண்ணில இருந்து நீ எங்க போன, மண்ணுக்கே திரும்ப கடவாய் என்று சொன்னார். அதனால நீ எவ்வளவுதான் சீல் போட்டு வச்சு எவ்வளவுதான் பெரிய பெரிய உயர் உயர் டாக்டர் பார்த்தாலும் அப்புறம் நான் வந்தது எவ்வளவு பெரிய ஆள்லாம் ஜாம்பம் சீமாலாம் ஒண்ணும் பண்ண முடியல. நீங்களும் நானும் ஒண்ணுமே இல்லை பண விஷயத்துல. தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு இந்த வசந்தன் போன்றது இது நட்டினார், அவர் எவ்வளவு பெரிய சீமான் தெரியுமா, வெளியில தெரியாது. அவர் சாதாரண ஒரு மனுஷனா இருந்து பெரிய ஒரு செல்வந்தனா மாறினார், அவரையே காப்பாற்ற முடியல. ஆகவே பிரியமானவர்களே, அதனால என்ன பண்ணாங்க, நீ மீறி போன என்ன பண்ணுவ, உயிர் எடுப்ப எடுத்துக்கோ, ஆனா என் ஆத்மா யாருகிட்ட போகணும், தேவனிடத்துல போகணும் அப்படின்னு அதுக்கு பேர் என்ன என்ன பதில் சொல்றாருங்க சொல்லும் போது, இது இந்த கருத்தை மனதில் வைத்து தான் நீங்க நிறைய பேர் இந்த யோசனை பண்றோம், சபைக்கு போறதுக்கு யோசனை பண்றோம், ஞானசனம் எடுத்து யோசனை பண்றோம், அதுக்கப்புறம் ஐயா அவங்க பாத்துறாங்களா இவங்க பாத்துறாங்களா அவங்க எதுனா சொல்லி யார் பார்த்து யாரும் சொன்னாலும் கவலை கிடையாது அளவுக்கு பேசுறாங்க இவங்க, இல்லையா, தைரியமா வசனத்தை வச்சுன்னு வந்து பேசுறாங்க, வசனத்தை எடுத்துன்னு சபைக்கு வர்றாங்க, பயந்து பயந்து சபைக்கு வருவான், பயந்து பயந்து உட்காருவான், பயந்து பயந்து கிறிஸ்தவனா இருக்கு சொல்றது பயந்து பயந்து சொல்லுவான். ஏன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஏன் பக்தின்னா அவசியம் இல்லை. அதனால தான் துணிஞ்சு சொன்னாங்க வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல 30 மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுவது அவசியமா இருக்கிறது சொன்னார்கள். நீங்கள் அத அடுத்த வசனம் சொன்னார், 33 வரைக்கும் பார்க்கும்போது, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இந்த இயேசுவை பிதாக்களின் தேவன் எழுப்பினார். யார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்களின் தேவனும் என்னின் தேவனும் ஆகிய பிதாவாகிய தேவன் செஞ்சாரு, நீங்கள் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர்கள், அவராவே எழுந்துகல, யார் எழுப்பினாரு, தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. அந்ததான் ஊழியம், வலது பாரசிலே வீட்டிலும்படியாக தேவன் இன்றைக்கு அங்கே வைத்திருக்கிறார். ஆகவே அந்த அடுத்த வருஷத்தை சொல்லும் போது இஸ்ரவேலுக்கு மனந்திருப்பதிலையும் பாவ மன்னிப்பையும் அறுவதற்காக அவரை அதிபதியாக ரட்சியவராகவும் தமது வலது கரத்தில் உயர்த்தினார். இந்த சங்கதிகளை எல்லாம் நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம், தேவன் தங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தவில்லை பரிசுத்த ஆவியும் சாட்சியாயிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே இயேசு தேவனுடைய குமார் என்பதற்கு யார் சாட்சி,
அவருடைய அப்போஸ்தலர் சாட்சி. அடுத்தது யார் சாட்சி? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி. அதுக்கப்புறம் யார் சாட்சி? அன்றைய காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் சாட்சி. ஆனால் இன்னைக்கு இயேசு தேவனுடைய குமாரன்ற சாட்சின்றதுக்கு உலகத்தில் எந்த சமயம் கிடையாது. ஒரே ஒரு சபை தான் சாட்சி. எந்த சபை? கிறிஸ்துவின் சபை மாத்திரமே சாட்சி. அதுதான் கிறிஸ்து அப்போஸ்தலர் ஊழியம். இந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு அவர்கள் எல்லாம் முத்திரையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சபையாராக நீங்களும் நானும் முத்திரை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள் என்ன செய்யணும்? அந்த முத்திரத்தின் முத்திரையினுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ரெண்டு குழந்தையர்ல அருமையான ஒரு ஆலோசனையை சொல்வார். நாங்கள் ஏன் வந்தோம்? ஏன் இந்த ஊழியம் எதுக்கு எங்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறோம். நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையும் இயேசு கிறிஸ்து உங்கள் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று வெளிப்படுத்துகிறோம். அது அது புரிய பாடுதான் யோசித்து பாருங்க. இந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து சரியமான சபைக்கு தான் அவர் இந்த அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். முதல் நூற்றில் அப்போஸ்தலர்களையும் பரிசுத்த ஆவியும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் அவர் ஏற்படுத்தினார். நான் எதுக்கு ஏற்படுத்தினார்? ஒரு கிறிஸ்துவின் சரீரமான ஒரு சபை, அந்த சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கும்படி தான் ஏற்படுத்தினார். அப்போஸ்தலராக இருக்கும்படி தான் ஏற்படுத்தினார். இயேசுவின் சபைக்கு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். புது உடன்படிக்கையின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நியமித்தார். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இயேசுவினுடைய உடன்படிக்கை ஊழியக்காரலாம் இல்லை, மோசையின் ஒரு உடன்படிக்கை சேர்த்து பழைய ஏற்படி புதிய ஏற்படி சேர்த்து ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே பிரியமான யோசித்து பாருங்கள். அப்போ அதாவது எபேசியர் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிக்கிறோம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அவருடைய கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் என்ன சொல்றது? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் இதுல விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம், இயேசுவை தேவன் என்று பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசம் தான் இருக்குது. தவிர இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசம் யாருமே இல்லை. அதில் அவங்க வளர்ந்துருக்கிறாங்கன்னா அதில் வளரல. இன்னைக்கு அதில் வளர்ந்துருக்கிறவர் யார்? நீங்களும் நான் வளர்ந்துருக்கிறோம். எப்படி இந்த அப்போஸ்தலர் இயேசுவான ஒரு ஊழியத்துக்கு அப்போஸ்தலர் முத்திரையாக இருக்கிறார்களோ, இன்றைக்கு அந்த அப்போஸ்தலர் செஞ்ச ஊழியத்துக்கு யார் முத்திரையாக இருக்கிறோம்? நீங்களும் நானும் முத்திரையாக இருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் நீங்கள் எங்களுடைய அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்கிறீர்களேன்னு சொன்னார். இந்த முத்திரையாக இருக்கிறீர்கள்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு வார்த்தை தெரியுமா? எல்லாரும் இயேசுவை தேவன் என்று ஆராதியத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவை தேவனுடைய குமாரன் யார் சொல்கிறானோ அவன் இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தில் முத்திரையாக இருக்கிறான். தேவனுடைய சீலாக இருக்கிறீங்க, முத்திரை போடப்பட்டிருக்கிற மகத்துவமான வல்லமை பெற்றிருக்கிறவராக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஆகவே மேலே சொல்றது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான ஒரு சபைக்கு சரீரமான சபையை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் என்ன பண்ணார்? சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் உருவாக்கினார். எதுக்கு? கிறிஸ்துவின் சரீரமான சபை வளர்ச்சி அடையணும், அதில் நீங்கள் வளர்ந்துன்றதுக்காகத்தான் அப்போஸ்தலரையே அவர் நியமித்தார். அந்த அப்போஸ்தலருக்கு வல்லமையை கொடுத்து மேய்ப்பர் அதாவது என்ன பண்ணார்? தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் 9 வரங்களை நிறைவேற்றும்படியான மகத்துவத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் மூலமாக உலகத்தில் இருக்க முதல் நூற்றாண்டு வாழ்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்தார். காரணம் என்ன? இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே பிரியமான இப்படியே செய்து கொண்டு வரலாம். அந்த அப்போஸ்தலர்கள் இயேசுனுடைய ஊழியம் அவர் என்ன செய்தாரோ, யாரை வெளிப்படுத்த வந்தாரோ, யாருக்கு மகிமை தேடினாரோ, அதை அவர்கள் தேடினார்கள், அதை செய்தார்கள். அதையே செய்கிறவர் யாரோ அவர்கள் தான் இது அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்க முடியும். அப்போஸ்தலர் பவுல் கூட ஒரு மகிழ்ச்சியாக ஒரு காரியத்தை சொல்வார். கொலோசியர் புத்தகத்தில்
ஒன்னாம் அதிகாரம் 23 பார்க்கும்போது அந்த சுவிசேஷ வானத்தின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று பவுலாகிய நான் என்ன பண்ணேன், ஊழியக்காரன் நானே. இது ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டது, கிறிஸ்துவனுடைய சரீரமானது வெளிப்படுத்தப்படும், அந்த சரீரம் பூமிக்கு அறிவிக்கப்படும், அந்த சபைக்கு ஊழியக்காரனாகவும் அந்த சபைக்கு ஊழிய செய்யக்கூடிய ஒரு மகத்துவம் பெறக்கூடிய நான் இருக்கிறவன் தான் அந்த ஊழியத்துக்கு முத்திரையா இருக்க முடியும் என்று பேசி முடிப்பார். அதுல 25:26 வாசிக்கிறோம், 24 இப்பொழுது உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடல்கள் நிமித்தம் நான் நினைச்சு சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமான சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி 26 என்ன சொல்வார்னா, உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். எந்த சபைக்கு? கிறிஸ்துவின் சபைக்கு. அப்ப அந்த கிறிஸ்துவின் சபைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறவன் அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவனாக இருக்கிறான். இன்னைக்கும் கூட கிறிஸ்துவின் சபையினுடைய விசுவாசியாக இருக்கிறவன் அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னை கீழ்ப்படுத்தின விசுவாசியாக காணப்படுகிறான். ஆகவே என்னது அருமையான, இது இயேசு கிறிஸ்துவனுடைய, இயேசு தேவனுடைய குமாரன் என்று எந்த மனிதன் ஊழியம் செய்கிறானோ அது அப்போஸ்தல ஊழியம். அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்க முடியாதுதான் இன்றைக்கு உங்களையும் முன்னும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். கடைசியாக முடிவுக்கு வருகிற பொழுது இந்த அருமையை யோசித்து பாருங்கள். அதற்காக தான் ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரன் யார் சொல்றாங்களோ அவங்க அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரை. அப்போஸ்தலர் அதான் செஞ்சுட்டு போனாங்க, இயேசு தேவன் தான் செஞ்சுட்டு போகல. நீ அப்போஸ்தல ஊழியெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதுதான் அதனுடைய முடிவு. ரோமர் புஸ்தகத்தில் 14:18 என்ன சொல்லுகிறது பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்வார். ரோமர் 14:18 இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருப்பான். ஆகவே இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று யார் ஊழியம் செய்கிறானோ அவன் தேவனுக்கு பிரியனுமா இருப்பான், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருப்பான், இல்லைன்னா கைவிடப்பட்டவனாக இருப்பான். இந்த அப்போஸ்தல ஊழியம் இந்த வேதத்தில் இருக்கிறது, வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இயேசுவை அனுப்பினார், தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார், தான் யார் அது தேவன் யார் என்பதை இயேசு வெளிப்படுத்தி அந்த ஊழியத்தில் அப்போஸ்தலர் ஏற்படுத்தினார். அப்போஸ்தலர் இயேசு என்ன ஊழியம் பண்ணாரோ என்ன செஞ்சாரோ அதை தான் அவங்க செஞ்சுட்டு போனாங்க. இன்னைக்கு அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கவங்க யாரோ அவங்க தான் கிறிஸ்தன் சபை, அவங்க தான் கிறிஸ்தன் சபையா, அவங்க தான் புது உடன்படிக்கையினுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறவர்கள், அவர்கள் தான் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்கிறவர்கள். அப்படி முத்திரையாக இருக்கிறவர்களாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனாயிருப்பான். யோவான் 12:26 அவர் சொல்லும் பொழுது அங்கே யோவான்ல கூட வெளிப்படுத்துவார். வாசிக்கிறோம் யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் இதுதான் அப்போஸ்தல ஊழியம். ஒருவன் ஊழியம் செய்ய விரும்பினார், ஒருவன் விசுவாசியா இருக்க விரும்பினார், நீங்களா விசுவாசியா இருக்க விரும்பினார், இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசத்தை வெளிப்படுத்தி அதனால தான் நம்ம பண்றோம், சுவிசேஷத்தை கேட்கிறோம், இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறோம், இயேசு தேவனுடைய குமாரன் ஞானஸ்தானத்துல சொல்லி அறிக்கை செஞ்சு ஞானஸ்தானம் பெற்று முத்திரை செய்கிறோம், ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்து சபையில தேவன் சேர்க்கப்படுகிறவங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆகவே பிரியமானல இந்த காலை பொழுதுல இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு கர்த்தரா நீங்கள் எனக்கு அப்போ எங்களுடைய அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்கிறீர்களே என்று அந்த கொரிந்து நாட்டு சபைக்கு எழுதினார். அதே போல உங்களையும் என்னையும் பார்த்து எழுதக்கூடிய வகையில் நாம் என்ன செய்யணும், பக்தியை வெளிப்படுத்த வேண்டும், வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆகவே தேவன் ஒரு உண்டு, அந்த தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமியில் அவருடைய குமாரனை அனுப்பினார், அவரை மறிக்க செய்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு அவருடைய வலது பார்த்து வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். யார் அந்த ஊழியத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்கிறவர்கள். ஆகவே கிறிஸ்துவின் சபையாகிய நாம் அப்போஸ்தல ஊழியத்துக்கு முத்திரையாக இருக்கிறோம். ஏனைய சபையார் எல்லாம் அப்போஸ்தல ஊழியத்தின் முத்திரை என்று சொல்லவே முடியாது. இந்த ஞானம் கிடையாது, இந்த விசுவாசம் கிடையாது, இந்த பக்தி கிடையாது, இந்த வைராக்கியம் கிடையாது, இதை சொல்வது கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அப்போஸ்தல ஏற்படுத்தினாரு, அவங்க கிட்ட ஊழியத்தை கொடுத்தாரு, அவங்களுக்கு ஜெபம் பண்ணாரு, ஆவியை கொடுத்து வெளியே அனுப்பினார்.
அவங்க என்ன பண்ணாங்க ஆவியானவரை பெற்று அந்த முதல் நூற்றாண்டு அநேகர் என்ன பண்ணாங்க ரட்சிப்பு கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க நீங்க அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு முத்திரையா இருக்கிறீங்க போய் இந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு அனுப்பினார் அதுதான் இன்னைக்கு நாம நீங்களும் நானும் செய்யறோம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாம தான் யாருன்னு சொல்லி எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்களும் நானும் அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு முத்திரை மற்றவர்கள் எல்லாம் யார் ஊழியத்துக்கு ஏதோ இதுக்கு முன்னால் நம்ம ஊழியம் யாரது பிசாசின் ஊழியம் இருக்கிறது மனிதனுடைய ஊழியம் இருக்கிறது சபையின் ஊழியம் இருக்கிறது அல்ல இல்லையா எத்தனையோ விதமான ஊழியங்கள் இருக்கிறது அவைகளுக்கு முத்திரைகள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவின் சபைக்கு முத்திரை கிறிஸ்துவினுடைய ஊழியத்துக்கு முத்திரை ஆகவே புதிய ஏற்பாட்டினுடைய சபைக்கு முத்திரை ஆகவே முத்திரையினுடைய சின்னத்தை நாம் தரித்து கொண்டு பரலோகத்தை பெறுகிறவர்களாக கடந்து வருவோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்